சிறந்த சகல துறை வித்தகர். சிறந்த சகல துறை வித்தகர், ஆல்ரவுண்டர். அதாவது வந்து இதற்கு உண்மையிலேயே இந்த பிள்ளைக்கு ஏற்கனவே ஆர்ஐபிஎம்னுடைய விருது ஒன்று ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த விருது வந்து ஒரு பிழையாக நாங்கள் கொடுத்து விட்டோம். அதான் உண்மையாக நடந்த சம்பவம். அப்போ போன முறை வந்து பிழையாக, அதாவது வந்து அந்த பிள்ளைக்கு வழங்க வேண்டி சொல்ல வந்த விடயம் வேற, ஆனால் அவசரத்தில் வேறு ஒரு விடயத்தை சொல்லி அந்த விருதை வழங்கிவிட்டோம். அப்போ அதை திருத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த முறை அந்த விருதை நான் வழங்கவும் என்று முடிவெடுக்கிற அந்த ஒரு வருட காலப்பகுதியில் பார்த்தால் அந்த பிள்ளை வந்து அந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளேயே மேலும் பல புதிய சாதனைகளை செய்து இந்த சமுதாயத்திலே ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கின்றார். அது வந்து எப்படி என்று சொன்னால், நடனம், பாடல், இசை வாத்திய கருவிகளை இசைத்தல், விளையாட்டுத்துறை மற்றும் கல்வித்துறையிலும் இன்று மருத்துவ துறையை தெரிவு செய்து இன்று ஒரு லேயக்காக அந்த பிள்ளை பல்கலைக்கழகம் சென்றிருக்கின்றார். எனவே நான் அந்த குறிப்பிட்ட ஒன்றுக்கு தான் கொடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அந்த ஒரு வருட கால இடைவெளிக்குள் அந்த பிள்ளை பல சாதனைகளை செய்து சகல துறை வித்தகியாக இன்று அவர் அறிவிக்கப்பட்டு இந்த கௌரவத்தை பெற இருக்கின்றார். அந்த பிள்ளைக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் திரு பத்மநாதன் ஆசிரியர் அவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ அந்த விருதை பெற இருப்பவர் அஞ்சலி ராஜகோபால். அனைவருக்கும் வணக்கம். இந்த விருது தந்ததுக்கு ரவி மாஸ்டருக்கு நன்றி. எனக்கு ரவி மாஸ்டருக்கு பெருசாக தெரியாது, ஆனால் அவர் தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருந்தபோது எனக்கு ப்ரோக்ராமில் எதிர் என்ற வாய்ப்பு தந்தவர். அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ யா டியூசன் தாக்கி கலந்த உண்டைக்கும் வாழ்த்துக்கள். பிள்ளை வாழ்க.